ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா வேரோஸ் லீடிங் வேர்ஹவுஸில் ஒரு ரெண்டு மூணு பெரிய வேர்ஹவுஸில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பார்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தினம் நீங்கள் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் ஸோ நல்ல சேலரியை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நல்ல முறையில் சோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரொம்பவே ஷார்ட்டா சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போறது பார்ட் டைம் ஸோ ஏன் இந்த பார்ட் டைம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்கா பார்ட் டைம் ஜாப் இருக்கா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது பார்ட் டைம் வேணும் அப்படின்னு ரிலேபிளா சொல்லுங்க நம்பிக்கையாக சொல்லுங்க நிறைய பேர் கேட்டீங்க சோ உங்களுக்காக வந்தது தான் இந்த பார்ட் டைம் ஜாப் சோ இது எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸில் இந்த பார்ட் டைம் ஜாப் கொடுத்துருக்காங்க முந்நூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ பெருசாக இருக்காதுங்க அட்டன் பண்ணாலே ஸ்பாட் செலெக்ஷன் தான் நீங்கள் ஸ்பாட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லிட்டேன் டென்த்து மட்டுமே படிச்சிருந்தால் போதும் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வேண்டாங்க நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் போதும் எனக்கு கரியர் கேப் இருக்குது எனக்கு வேலை வேணும்னு நினச்சாலே உங்களுக்கு போதும் இது கிடைக்கும் எந்தெந்த லொக்கேஷனில் இந்த ஜாப் இப்போ அவைலபிளாக இருக்குன்னா அக்ராஸ் சென்னை ஸோ சென்னை முழுவதுமே இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதுவும் இந்தெந்த லொக்கேஷனில் ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஓப்பனிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த சூலைமேடு துறைப்பாக்கம் அசோக் நகரு ஆடம்பாக்கம் அடையார் ஐயப்பந்தாங்கல் ப படூர் மேடவாக்கம் வில்லிவாக்கம் முகப்பேறு இந்த லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப 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 அர்ஜென்ட்டான ஓப்பனிங் இருக்கு உடனே நீங்க ஜாயின் பண்ணி இந்த சேலரி மத்த எப்படி பார்க்கலாம் வெறும் நாலு மணி நேரம் சொல்லிட்டேன் சோ நாலே மணி நேரம் தான் எவ்வளவு உங்களுக்கு சேலரி அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு சேல்ரி ரொம்ப பெரிய வேலலாம் கிடையாதுங்க வெயர்ஹவுஸில் சிம்பிள் ஒர்க் தான் இருக்க போது முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு சேல்ரி வெறும் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் டைமிங் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து பத்து மணி அதாவது காலையில் ஆறுலேருந்து பத்து ஆறுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து நாலு மணி நேரம் ஈவினிங் அதே மாதிரி ஆறுலேருந்து பத்து ஆறுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ இது யாருக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுனா நீங்கள் காலேஜ் போய்ட்டுருப்பீங்க நீங்கள் ஆஃப்டர்நூன் காலேஜ் போய்ட்டுருக்கலாம் இல்லைனா மார்னிங் காலேஜ் போய்ட்டுருக்கலாம் இல்லை வேறு ஒரு வேலை வேறு ஷிஃப்ட்டில் நீங்கள் போய்ட்டுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு சேலரி வந்தால் போதும் மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்தால் போதும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாங்க விடியை ஆறு மணிக்கு இங்கே போக போகிறீங்க ஆறுலேருந்து பத்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர போகிறீங்க அப்புறம் உங்கள் மற்ற ஒர்க்கை பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஆறுலேருந்து பத்து போக போகிறீங்க இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வேலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த பார்ட் டைமுக்கு மேல் மட்டும்தான் எலிஜிபிள் ஃபீமேல் எலிஜிபிள் கிடையாது ஸோ ஃபீமேலுக்கு நான் வேறு ஏதாவது ஓப்பனிங் தரேன் இதுக்கு மேல் மட்டும்தான் எலிஜிபிள் ஓ ஓகே இப்போ அடுத்த ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஃபுல் டே வேலை வேணும் ஸோ எனக்கு இந்த பார்ட் டைம் வேண்டாம் எனக்கு ஃபுல் டைம் வேணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து லீடிங் ஹவுஸில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் கேப்டன் அண்டு கேப்டன் இஆர்டி இந்த மாதிரி ரெண்டு ரோலில் இப்போ எடுக்கிறாங்க இதுக்குமே டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வேண்டாம் ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே போதும் எலிஜிபிள் ஸோ இதுவுமே சென்னையில் எல்லா நோக்கம் மே இருக்கு இங்க குறிப்பிட்ட லொகேஷன் சூலைமே டு டி டி நகர் சூளைமேடு துறைப்பாக்கம் அசோக் நகர் ஆடம்பாக்கம் அடையார் ஐயப்பத்தாங்கல் புதூர் மேடவாக்கம் வில்லிவாக்கம் ஜார்ஜ் டவுன் டி நகர் இங்கெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டான ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஜ் ரொம்ப முக்கியம் பதினெட்டு ஏஜ் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே உங்கள் ஏஜ் லிமிட் இருக்கணும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரூபா டேக் ஓம் இருக்கும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் சேர்த்து பதினாலாயிரூபா உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அண்ட் அது கூட ரெண்டாயிரவா உங்களுக்கு அட்டன்டன்ஸ் போனஸ் நீங்கள் கரெக்ட்

ஷிஃப்ட் பேசிக்ஸ் அப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இல்லைனா ஜென்ரல் ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி சம்மர் இன்சென்டிவ் ஆல்சோ அவைலபிள் ஸோ நீங்கள் இந்த சம்மரில் ஒர்க் பண்ணுறீங்கனால உங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவ்ஸுமே அது இருக்குது ஸோ நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு விதமான ஓப்பனிங் கொடுத்துருந்தேன் பார்ட் டைம் ஃபுல் டைம் இதில் எது வேணும்னாலும் நான் ஹெச்ஆரோடைய காண்டாக்ட் நம்பரை டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணிப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெஃபரன்ஸ் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்துருந்தோம் மேம் ஜாப் சைட் யூடியூப் சேனலில் இந்த ஓப்பனிங் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நன்றி வணக்கம்